இப்போ யாகோபு டிராவல் பண்ணி சிரியா தேசத்தில் இருக்கிற தன் மாமன் ஆகிய லாபானுடைய வீட்டுக்கு வருகிறார் அங்கே வந்தபோது அவருக்கு அங்கே ரெண்டு பெண் பிள்ளைகள் ராகேல் லேயாள் என்ற ரெண்டு பெண் பிள்ளைகள் ராகேலே அவர் சௌந்தரியமான பெண்ணாக இருந்ததுனால யாகோபுக்கு ரொம்ப பிடித்து விட்டார் அவங்களை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அதுக்காக ஏழு வருஷம் நான் அதற்காக உங்களிடத்தில் வேலை செய்கிறேன் என்று சொல்லி ராகேலை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார் லாபம் தந்திரமாக என்ன பண்ணுகிறார் லேயாளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார் லேயாள் கொஞ்சம் அந்த கூச்ச பார்வை உள்ளவள் கொஞ்சம் அந்த ராகியல் அளவுக்கு அழகுள்ள பெண் அல்ல அதனால் யாக்கோபுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆனால் சொல்கிறார் ராகேலே உனக்கு நான் தருகிறேன் அதற்கு ஏழு வருஷம் நீ வேலை செய் என்று இப்போ பாருங்கள் லேயாளை யாக்கோபு வந்து நேசிக்க முடியவில்லை ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு ராகேலை சேர்ந்தால் லேயாலை பார்க்கலாம் ராகேலை அதிகமாய் நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அன்பிலே ஒரு மாறுபாடு காணப்படுகிறது வித்தியாசம் காணப்படுகிறது அது நிமித்தமாக என்ன நடக்கிறது பாருங்க ராகேல் மலடியாக இருந்தால் இப்போ லேயாளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கிருபை கொடுக்கிறார் என்ன செய்கிறார் பாருங்க வசனம் சொல்லுகிறாரு முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்க லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பம் தருக்கும்படி செய்தார் ராகியலோ மல்லடியா இருந்தாள் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் மனைவியா இருக்கிறாங்க ஒருவரை நேசிக்கிறார் ஒருவரை அற்பமாக எண்ணுகிறார் ராகியலும் கூட அற்பமாக எண்ணி இருக்கலாம் தன் அழகை குறித்த பெருமையினால இப்போ தேவன் அந்த குடும்பத்தை பார்க்கிறார் லேயாள் அந்த வீட்டுக்குள்ள அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கத்தர் கண்டார் என்று வசனம் சொல்லுகிறார் ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி மாமனார் மாமியார் அது மாதிரி சொந்தங்கள் கூட்டு குடும்பத்தில் பல குடும்பங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிற குடும்பங்களும் இன்றைக்கும் இருக்கிறது அப்போ ஒரே வீட்டுக்குள்ள நீங்கள் வந்து யாரையும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது உங்களை பெருமையாய் நினைத்து யாரையாவது அற்பமாக கூட இவன் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவ தானே இவன் இப்படி தானே இவனுக்கு படிப்பறிவு கிடையாது இவளுக்கு இப்படி கிடையாது என்று சொல்லி அற்பமாக எண்ணிவிடக்கூடாது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கத்தர் கண்டார் உங்க வீட்டில் யாரையாவது நீங்க அற்பமா என்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களே தேவன் அதை பார்க்கிறார் இந்த உணர்வு நமக்குள் இருக்கணும் என் குடும்பத்தை தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்னை கவனிக்கிறார் நான் எப்படி குடும்பத்தில் நடந்து கொள்கிறேன் என்பதை பார்க்கிறார் குடும்ப உறவுகளை நான் எப்படி கவனிக்கிறேன் என்பதை தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க அதுக்குள்ள வெளியில் அன்பு காமிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு தனியாக போய் குசு குசுன்னு பேசி ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு ஒரு மாதிரி சிலர் அற்பமாய் நினைப்பது அதை செய்வாங்க பேச்சிலேயே அற்பமாய் சொல்லுகிறது உண்டு ஆனால் தேவன் அதை காண்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒரு மா மருமகளை தாழ்வு அற்பமாக நினைக்கிறாரு மாமியார் மாமனார் வந்து ஒரு மருமகளை ரொம்ப நேசிப்பாங்க ஒரு மருமகளை அற்பமாக எண்ணுவது இவன் இந்த தான் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா அற்பமாக எண்ணுவார் ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் மருமகளில் யாரையாவது அற்பமாயிடுறீங்களா சில மாதிரி புருஷன் அற்பமாக எண்ணுவாங்க இவருக்கு என்ன படிப்பார் இவருக்கு புத்தி கிடையாது இவர் இந்த வீட்டில் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா சில கணவன்மார் மனைவி அற்பமா எண்ணுவது ஆஹ் இவளுக்கு என்ன தெரியும் இவளுக்கு ஒண்ணும் தெரியாது இவ இப்படிப்பட்டவதானு மனைவி அற்பமாக எண்ணுவது பேசவே விட மாட்டாங்க பேசினால தெரியும் நீ ஒன்னும் பேசாதப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க மனைவி அற்பமாக எண்ணுவது இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இருக்குதா யோசிச்சு பாருங்க அதனால இந்த அற்பமாக எண்ணுகிற காரியம் அன்று விட்டால் தேவன் அதற்கு நியாயம் தீர்த்து விடுவார் எப்படி நியாயம் திருப்பா தெரியுமா இப்போ ராகியலுடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார் மலையடி ஆகிவிட்டால் லேயாளை கத்தர் ஆசிர்வதித்தார் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறாரு கத்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று லேயாள் சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் எடுகிறான் அதனால யாராவது உங்களை என்றாங்களா கலங்காதங்க சோர்ந்து போகாருங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காருங்க நான் ஏன் இந்த குடும்பத்துல இருக்கணும் ஏன் வாழணும் செத்து போனா பரவாயில்லன்னு நினைக்காருங்க நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறதை தேவன் கவனிக்கிறார்